ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேயே பேசுறேன். லெபனான் மொத்தமாக அழிக்கப்படுகிறது, அழிக்கப்பட்டு விட்டது. ஹெசபல்லா தீவிரவாத குழுவின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது. செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப வேகமாக நஸ்ரல்லா கொல்லப்பட்டதற்கான ஆதாரங்கள் தேடப்படுகிறது. மொத்த ஹெசபல்லா தலைவர்கள் கொல்லப்பட்ட மர்மம் இஸ்ரேலின் ரகசிய உளவு அடிப்படையிலான மிகப்பெரிய தாக்குதல், ஈரானின் கையாலாகாத பரிதாபமான நிலை, அமெரிக்கா இஸ்ரேலை பாராட்டியுள்ள விதம், ஹமாஸ் தலைவர் சின்வர் கொலை, பிரான்ஸ் நாட்டின் மேக்ரான் உருவாக்கியுள்ள மிகப்பெரிய குழப்பம், இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக இந்த வீடியோவின் இறுதியில் பாகிஸ்தான் மீதான படுபயங்கரமான ஒரு காமெடி, பரிதாபம். பாவம் பாகிஸ்தான். பாகிஸ்தானை இதைவிட அசிங்கமாக யாராலையுமே கேவலப்படுத்த முடியாது, கலாய்க்க முடியாது. அது என்னன்னு இந்த வீடியோவின் இறுதியில் தெளிவாக பார்க்கலாம். இஸ்ரேலின் மொத்த கவனமும் மொத்த ஆயுதங்களும் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாதிகளிடம் இருந்து விலகி லெபனானில் இருக்கக்கூடிய ஹெசபல்லா தீவிரவாதிகளை அழிப்பதற்கு திரும்பி இன்றோடு 2 வாரங்கள் ஆகிவிட்டது. கடந்த 1 வாரத்தில் ஹெசபல்லாவின் நஸ்ரல்லா தவிர அவருக்கு அடுத்தபடியான மிகப்பெரிய கமாண்டர்ஸ், அதாவது நஸ்ரல்லாவின் எல்லா திட்டங்களையும் நேரடியாக கேட்டு ஆப்ரேட் செய்யக்கூடிய எல்லா தீவிரவாத கமாண்டர்ஸ், அதாவது ஒரே ஒரு தீவிரவாத கமாண்டர் தவிர வேறு எல்லா சீஃப் இன் கமாண்டர்ஸுமே எலிமினேட் ஆயாச்சு அப்படிங்கிற பேச்சு தொடர்ந்து வந்து கொண்டிருந்த நேரத்தில் இன்று நடந்த மிகப்பெரிய தாக்குதலில், நடு இரவில் நடந்த மிகப்பெரிய தாக்குதலில் நஸ்ரல்லாவும் கொல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது. அப்படியானால் இஸ்ரேல் லெபனானில் இருக்கக்கூடிய ஈரானின் பினாமி தீவிரவாத குழு ஹெசபல்லாவை எப்படி காலி செய்ய வேண்டும் என்று திட்டம் செய்திருந்ததோ அப்படியே இப்போது நடந்துவிட்டது. நேற்று இரவு லெபனான் நாட்டின் பீரட் நகரத்தில் இருக்கும் ஹெசபல்லா தீவிரவாத அமைப்பின் ஹெட் குவார்டர்ஸில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இஸ்ரேல் படையால் செய்யப்பட்டது. ஹெசபல்லாவின் மொத்த ஆயுத ரகசியங்கள், டிப்ளாய்மெண்ட் பிளான்ஸ், ஒரு சில லான்ச்சர்ஸ் என மிக முக்கியமான ரகசியங்கள் இஸ்ரேலின் மிகப்பெரிய தாக்குதலால் அழிக்கப்பட்டுள்ளது. நஸ்ரல்லாவும் காலியாகிவிட்டார் என்ற பெரிய சந்தேகம் இஸ்ரேலுக்கு வந்துள்ள காரணத்தால் அதற்கான ஆதாரங்களை தேட ஆரம்பித்து விட்டது இஸ்ரேலின் IDF மற்றும் மொசாட். இதே திட்டம்தான், இதே ஸ்ட்ராட்டஜி தான் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் கூட்டத்தை மொத்தமாக அழித்து காலி செய்வதற்கு இஸ்ரேலின் IDF படையால் பயன்படுத்தப்பட்டது. அதை பற்றியும் இந்த வீடியோவில், அது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக ஆராய்ந்து பார்க்க போறோம். சென்ற வாரம் ஹெசபல்லா சீஃப் இன் கமாண்டர்ஸ் எல்லாருமே ஒரு முக்கியமான இடத்தில் மொத்தமாக கூடியிருந்த நேரத்தில் கொல்லப்பட்டார்கள். அந்த செய்தியை நீங்க கண்டிப்பாக பார்த்திருப்பீங்க. நீங்க பாருங்க, ஒரே நேரத்தில் மிக முக்கியமான தீவிரவாத தலைவர்கள், ஹெசபல்லா தீவிரவாத தலைவர்கள் பீரூட் நகரத்தில், தலைநகரில் கூடியிருந்து ஒரு மிகப்பெரிய போர் திட்டத்தை செய்த நேரத்தில் இஸ்ரேல் படையால் மிகப்பெரிய ஒரு உளவு திட்டத்தால் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் செய்த திட்டம் என்ன தெரியுமா? சென்ற வருடம் அக்டோபர் 7 ஹமாஸ் தீவிரவாதிகள் எப்படி இஸ்ரேலுக்குள் புகுந்து இஸ்ரேல் மக்களை படுகொலை செய்தார்களோ அதே பாணியில் இன்னொரு தாக்குதலை செய்வதற்கான திட்டங்களை செய்வதற்காக ஒன்றாக ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் கூட்டம் நடத்தப் போவதாக ரகசியம் இஸ்ரேலுக்கு ஏற்கனவே கிடைத்திருந்தது. ஹெசபல்லா சீப்ஸ் வேர் மீட்டிங் டு பிளான் அக்டோபர் 7 ஸ்டைல் இன்வேஷன் வென் தேவர் கில்ட். வரலாற்றில் இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு செய்த பல சாதனையான மிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கு. ஆனா கடந்த 2-3 வாரங்களாக இஸ்ரேலின் இராணுவமும் சரி, இஸ்ரேலின் மொசாட் அமைப்பும் சரி, இவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை வரலாறு காணாத சாதனையாக இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் ஹெசபல்லாவின் தீவிரவாத படை பயன்படுத்திய பேஜர்ஸ், அதாவது வாக்கி டாக்கி போன்ற எலக்ட்ரானிக் டிவைசஸ் வெடித்து பல ஆயிரக்கணக்கான ஹெசபல்லா தீவிரவாதிகள் காயப்பட்டதும் பல நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகள் இறந்த செய்தி நீங்க கண்டிப்பாக கேள்விப்பட்டு இருப்பீங்க. இன்னும் கூட இது மிகப்பெரிய ஒரு மர்மமாக இருக்கு. அதாவது மொசாட் எப்படி இந்த பேஜர் டிவைஸ்களை வெடிக்க வைக்க முடிந்தது என்ற மர்மம். ஹெசபல்லா டிவைசஸ் வேர் டெட்டனேட்டட் இண்டிவிஜுவலி வித் ப்ரிசைஸ் இன்டர்னல் ஆன் டார்கெட்ஸ். ஒவ்வொரு டிவைஸ் அந்தந்த நேரங்களில் தேவைக்கு ஏற்றார் போல டெட்டனேட் செய்யப்பட்டது, அதாவது வெடிக்குமாறு செய்யப்பட்டது. இது இஸ்ரேலுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று இஸ்ரேலுக்கு ஆதரவான ஹெசபல்லா தீவிரவாதிகளுக்கு எதிரான மொத்த உலகமுமே இந்த வாரம் லெபனானின் பீரூட் நகரத்தில் இஸ்ரேலின் IDF படை நடத்திய மிகப்பெரிய தாக்குதலை பெரிய அளவில் பாராட்டுவது மட்டுமல்லாமல் இஸ்ரேலின் அசாத்தியமான ரகசிய ஆபரேஷன்ஸ் மற்றும் அட்டாக்குகளை பார்த்து மிரண்டு போய் பிரமித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். நஸ்ரல்லா தவிர ஹெசபல்லாவின் எல்லா தலைவர்களுமே
இஸ்ரேலின் இந்த ரகசிய ஆபரேஷன் மற்றும் அட்டாக்கில் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி நேற்று வரைக்கும் உலகம் முழுவதுமாக மிகவும் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. இது மாதிரியான ஒரு வெற்றி உலகத்தில் வேறு எந்த படைக்குமே இவ்வளவு விரைவாக கிடைக்காது என்று சொல்லப்பட்டது. ஆனா இப்போ நஸ்ரல்லாவுக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க. நீங்களே பாருங்க, இந்த ஹெசபல்லா தீவிரவாத தலைவர்களுமே எல்லா தலைவர்களுமே அமெரிக்காவால் தேடப்படும் தீவிரவாதிகள். இவர்கள் ஒவ்வொருவரின் தலைக்கும் பல மில்லியன் டாலர் சன்மானம் அமெரிக்காவால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இப்ராஹாம் அகில் அவனை பார்த்திருப்பீங்க. 1983 லெபனானின் அமெரிக்க தூதரகத்தில் தாக்குதல் செய்து அமெரிக்கர்கள் உட்பட 300 அதிகமான பொதுமக்களையும் அமெரிக்க வீரர்களையும் கொன்றதுக்காக இவன் மீது 7 மில்லியன் டாலர் பவுண்டி ஏற்கனவே சன்மானம் ஏற்கனவே அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இவன் இந்த வாரம் இஸ்ரேலின் இந்த ரகசிய ஆபரேஷனில் கொல்லப்பட்டது மொத்த மேற்கத்திய நாடுகளுமே கொண்டாட ஆரம்பித்தது. அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டது. ஹெசபல்லாவின் இப்ராஹாம் அகில் கொல்லப்பட்டதற்கு இப்ராஹாம் அகிலுக்காக யாருமே கண்ணீர் சிந்தவில்லை என்றும், யாருமே கண்ணீர் சிந்த வேண்டாம் என்றும், அவன் ஒரு குடூரன் என்றும், அவன் ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி என்றும், அவனை கொன்றதுக்காக இஸ்ரேல் செய்த இந்த ரகசிய தாக்குதலுக்காக இஸ்ரேலை பாராட்ட வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக அமெரிக்கா அறிக்கை வெளியிட்டது. ஆனால் நஸ்ரல்லாவுக்கு வேறு வழியே இருக்கவில்லை. நஸ்ரல்லாவுக்கு பேச்சு மட்டும்தான் இருந்தது. நஸ்ரல்லாவின் கண்ணு பிதுங்கி போயிருந்தது. மீதம் இருக்கக்கூடிய ராக்கெட்டுகளை தொடர்ந்து தாக்கி காலி செய்ய வேண்டிய கட்டாயம். அது மட்டுமல்ல, கூட்டம் கூட்டமாக கூடி அடக்கம் செய்ய வேண்டிய நிலையாக இருந்தது சென்றவார். வேறு அங்க யாருக்குமே எந்த வெற்றியுமே கிடையாது. நஸ்ரல்லா எந்த புதைகுழியில் இருக்கிறார் என்ற சந்தேகம் தொடர்ந்து இருந்த நேரத்தில், அவர் எங்கு இருக்கிறார் என்று யாருக்குமே தெரியாதோ என்ற சந்தேகம் இருந்த நேரத்தில், கட்டாயத்தின் பேரில் மூளை சலவை செய்யப்பட்ட, பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட ஹெசபல்லாவின் தீவிரவாதிகள் டெய்லி மடியக்கூடிய, மரணமடையக்கூடிய பரிதாபம். இஸ்ரேல் செய்துள்ள, லெபனானில் செய்துள்ள ஒரு சில தாக்குதல்கள் வரலாற்றில் இதுவரை யாருமே செய்யாத அளவுக்கு தொடர் தாக்குதல், செயின் அட்டாக் அளவுக்கு ஒரு சில பேர் ஒரு சில தாக்குதல்களை அணுவாயுத தாக்குதலாக இருக்குமோ என்று சந்தேகப்படும் அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலாக இருந்துள்ளது. இந்த மொத்த நடவடிக்கையில், அதாவது இஸ்ரேல் ஹெசபல்லா மோதலில், அதாவது சுக்கு நூறாக்கப்படும் ஹெசபல்லாவை காப்பாற்ற வேண்டிய ஈரான் மொத்தமாக ஓரம் கட்டப்பட்டு விட்டது. அவனுக்கு இந்த மோதலில் இடமே கிடையாது. ஈரானின் ஆயுதங்களும் ஏவுகணைகளும் ட்ரோன் அமைப்புகளும் ஈரானின் ராக்கெட்டுகளும் ஹவுதி மற்றும் ஹெசபல்லா படைகளால் பயன்படுத்தப்பட்டாலும் இஸ்ரேலுக்கு எதிராக நேரடியாக ஈரானால் இந்த போரில் குதிக்க முடியவில்லை. அது எப்போதுமே நடக்காத காரியம். அவன் காலியாகிவிட்டான், ஈரான் காலியாகிவிட்டான். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு வெறும் பேச்சு மட்டும்தான். இஸ்ரேல் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு செய்துள்ள சேதங்களை நீங்க பாருங்க. இதை விட பெரிய அழிவு இவர்களுக்கு எப்படி வர முடியும் சொல்லுங்க. இன்று வந்திருக்கக்கூடிய புதிய ரிப்போர்ட், ஹெசபல்லாவின் தலைவர் நஸ்ரல்லா நேற்று நடு இரவில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்ற சந்தேகம் அதிகமான அளவில் இஸ்ரேல் படைக்கும், இஸ்ரேல் மொசாட் அமைப்புக்கும் வந்துவிட்டது. அதற்கான ஆதாரங்களை தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. 2-3 முன்னாடி வந்த ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியுமா? காசாவில் நடந்த பெரிய பெரிய தாக்குதல்களில் ஏற்கனவே ஹமாஸ் தலைவர் சின்வர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ரிப்போர்ட் இஸ்ரேலின் ரகசிய பிரிவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரேலின் உளவு அமைப்பின் தலைவர் ஷின்பெட் அந்த ரிப்போர்ட்டை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இது மாதிரியான ரிப்போர்ட்ஸ் ஏற்கனவே பலமுறை வந்துவிட்டது. எனவே இஸ்ரேலின் உளவு அமைப்பின் ஆர்கியூமெண்ட் என்னவென்றால், இஸ்ரேலின் உளவு அமைப்பின் வழியாக, இஸ்ரேலின் உளவு அமைப்பின் ஆபரேஷன் வழியாக சின்வர் கொல்லப்பட்டால் மட்டுமே அந்த மரணத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளும் என்றும், போர் அடிப்படையில் தொடர்ந்து நடக்கக்கூடிய தாக்குதல்களில் சின்வர் இறந்தான் என்ற ரிப்போர்ட் எப்போதுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற அறிக்கையை இஸ்ரேலின் உளவு அமைப்பு வெளியிட்டது. இஸ்ரேல் அமைப்பின் படை தலைவர் ஹலேவி வவுஸ் டு ஸ்ட்ரைக் ஹெசபல்லா அன்டில் இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ், ஹெசபல்லாவுக்கு புரியிற வரைக்கும் தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு படைத்தலைவர் ஹலேவி சொல்றார். கேலண்ட் சொல்றாரு, பியூரோட்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலுமே அசாத்தியமான தாக்குதல், பாராட்டப்பட வேண்டிய தாக்குதல் அப்படின்னு கேலண்ட் சொல்றாரு. IDF still checking if Nasrallah killed, plans intensified strikes on Hezbollah assets. ஹெசபல்லாவை மொத்தமாக அழிப்பதற்கான திட்டப்படியே எல்லா தாக்குதல்களும் செய்யப்படுகிறது. நஸ்ரல்லா இறந்துட்டாரோ அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக தொடர்ந்து ஏற்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கு. ரொம்ப வேகமாக நஸ்ரல்லாவின் இறப்பை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டது. இப்ப இந்த பியூரோட் ஹெட்குவார்டர்ஸ்ல, ஹெசபல்லா ஹெட்குவார்டர்ஸ்ல நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்கிறாரு, ஜஸ்ட் ஆப்டர் நஸ்ரல்லா ஸ்ட்ரைக் அவர் எனிமீஸ் தாட் வி வேர் லைக் எ ஸ்பைடர் வெப் பட் வி ஹவ் டென்டன்ஸ் ஆஃப் ஸ்டீல்,
ஏதோ ஒரு சிலந்தி வலை மாதிரி அப்படின்னு இஸ்ரேல நினைச்சுக்கிட்டானுங்க. இரும்பு திரை அப்படின்னு சொல்றாரு யாரு? நத்தன்யா. இப்ப பேசலாம்ல, எப்படி வேணாலும் பேசலாம். உண்மையிலேயே லெபனான் தலைநகர் பீரோட்டில் ஹெசபல்லா ஹெட் குவார்டர்ஸில் நடந்த தாக்குதலில் நசரல்லா இறந்தான் அப்படின்னா மொத்த அரபு உலகத்துக்குமே மிகப்பெரிய ஒரு பழி, ஒரு இழப்பு, ஒரு கேவலம், ஒரு அசிங்கமான விஷயம் இது. ஃபார் த செகண்ட் டைம் இன் அவர்ஸ் IDF urges civilians to move away from several sites in Hezbollah stronghold. Hezbollah இருக்கக்கூடிய, Hezbollah படை, Hezbollah தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து பொதுமக்கள் கண்டிப்பாக உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து இஸ்ரேல் லெபனன்ல சொல்லிக்கிட்டே இருக்கு. IDF says it targeted Hezbollah arms storage sites entire rockets fired from Lebanon at Safar. லெபனனோட, அதாவது Hezbollah உடைய ஒண்ணுக்குமே ஆகாத ராக்கெட்ஸ் வந்து தொடர்ந்து இஸ்ரேல தாக்கிக்கிட்டு தான் இருக்கு. யாருமே இறந்ததாகவும் செய்தி இல்லை, யாருக்கும் எந்த சேதமும் வந்ததாகவும் செய்தி இல்லை. ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு வருடமாக இந்த பிளம்பிங் பைப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி செஞ்ச ராக்கெட்ஸ் வந்து ஹெசபல்லா தொடர்ந்து இஸ்ரேலுக்குள் தாக்கிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் IDF இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு பாருங்க. ஈரானோட காமினேனி சொல்றாரு, ஒரு எமர்ஜென்சி கூட்டம் போட்டு இப்படி தொடர்ந்து பெரிய பெரிய தலைவர்களை, தீவிரவாத தலைவர்களை இஸ்ரேல் கொண்டுகிட்டே இருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் இன்னைக்கு போட்டதாக பேசப்படுகிறது. ஒரு பிரயோஜனமுமே இல்லை. பிளிஸ்டரிங் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நத்தன்யாகு யுனைடெட் நேஷன்ஸ்ல ஐநா சபையில பேசிய பேச்சு எல்லாவரையுமே உலுக்கி இருக்கு. சமாதானம் வேணுமா? வாங்க, ஆனா தீவிரவாதிகளை நாங்க அழிக்கத்தான் செய்வோம். அது காசாவாக இருந்தாலும் சரி, பாலஸ்டீனாக இருந்தாலும் சரி, ஹெசபல்லா இருக்கக்கூடிய லெபனனாக இருந்தாலும் சரி, ஈராக்கா இருந்தாலும் சரி, சிரியாவாக இருந்தாலும் சரி, எங்கயா இருந்தாலும் தீவிரவாதிகளை கண்டிப்பாக அழிப்போம். ஆனா பீஸ், சமாதானம் வேணுமா? கண்டிப்பாக பேசலாம் அப்படின்னு இன்னைக்கு ஐநா சபையில நத்தன்யாகு பேசியிருக்கிறாரு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு ஸ்பீச் தெரியுமா? முடிஞ்சா அந்த ஸ்பீச்சை பாருங்க. அப்ப தெரியும் ஒரு நாட்டுக்காக என்ன கஷ்டப்படுறாரு ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு. இப்படி எல்லா நாட்டிலையும் இப்படி ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் இருந்தார்னா எந்த தீவிரவாதமுமே இந்த உலகத்தில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். IDF assesses Hamas defeated military in all of Gaza is now guerrilla terror group. அதாவது இந்த காசாவில் தோற்கடிக்கப்பட்ட எல்லா ஹமாஸ் தீவிரவாதிகளுமே இப்ப ஆயுதம் கிடையாது, தலைவர்கள் கிடையாது, அவர்களை வழி நடத்தக்கூடிய அளவுக்கு கமாண்டர்ஸ் கிடையாது. அதனால மீதம் இருக்கக்கூடிய எல்லா ஹமாஸ் தீவிரவாதிகளும் இந்த கொரில்லா தீவிரவாதிகள் மாதிரி மாறிட்டானுங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், IAF chief preventing all weapon transfers from Iran to Hezbollah now a top priority. இஸ்ரேல் இருக்கக்கூடிய விமானப்படையின் தலைவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, என்ன தாக்குதல் எங்க வேணுமானாலும் நடக்கட்டும், ஹவுதியாக இருந்தாலும் சரி, ஹமாஸாக இருந்தாலும் சரி, ஹெசபல்லாவாக இருந்தாலும் சரி, யாரையுமே விடுறதா இல்லை. ஆனால் இனிமே எங்களுடைய மிகப்பெரிய அப்ஜெக்டிவ், மிகப்பெரிய குறிக்கோள் என்னன்னா, மிகப்பெரிய டார்கெட் எய்ம் என்னன்னா, ஈரான்லேருந்து ஹெசபல்லாவுக்கும் சரி, ஹவுதிக்கும் சரி, எங்கெங்கெல்லாம் ஆயுதம் போகுதோ அதை முதல்ல தடை செய்யணும், தடுக்கணும். அதுதான் இனிமே இஸ்ரேலுடைய மிகப்பெரிய ப்ரையாரிட்டி. கடந்த 2-3 வாரங்களாக நீங்கள் பாருங்கள், லெபனனில் இருக்கக்கூடிய ஹெசபல்லாவுக்கு எதிராக போர் முழக்கம் செஞ்சாச்சு. ஆனால் இப்போ இஸ்ரேல் தொடர்ந்து ஈரானை தாக்குதலுக்கு இழுக்கிற மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கு. மை ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஈரான் வந்து வேற வழியே இல்லாமல் பம்முறான், வேற வழியே இல்லாமல் பணிந்து போகக்கூடிய சூழ்நிலை. அதனால தான் சொல்கிறேன், யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபையிலும் சரி, மற்ற உலக ஃபோரம்ஸ், அமெரிக்காவே சொல்லுது இந்த நஸ்ரல்லா தாக்குதல் இஸ்ரேல் சொல்லவே இல்லை. விமானங்கள் புறப்பட்டு அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு மேலே, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மேலே, ஹெசபல்லா ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மேலே தாக்குதலுக்கு பறந்துக்கிட்டு இருந்த நேரம் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு அந்த இன்ஃபர்மேஷனே கொடுக்கப்பட்டது. இப்படி மிகப்பெரிய ஒரு தாக்குதல், வரலாற்றில் இல்லாத அளவுக்கு, நசரல்லாவையே கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் செய்யப்போவதாக அந்த செய்தி கடைசி நேரத்தில் தான் அமெரிக்காவுக்கே கொடுக்கப்பட்டது அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நத்தன்யாகு says Hezbollah will get the message after strike it never imagined. அதாவது இதுவரைக்கும் எதிர்பார்க்காத அளவுல, கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு தாக்குதல் நடந்த பிறகு இப்ப ஹெசபல்லாவுக்கு புரிஞ்சிருக்கும் இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து. என்ன கேட்டீங்கன்னா, ஹெசபல்லாவுக்கு மட்டுமல்ல, மொத்த அரபு நாடுகளுக்குமே, உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஹமாஸ், ஹெசபல்லா, ஹவுதி இது மாதிரியான தீவிரவாதிகளுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், இதோட இவனுங்கெல்லாம் தொலைஞ்சானுங்க, இஸ்ரேல் வந்து இனிமே யாரையுமே விட்டு வைக்காது அப்படிங்கிற செய்தி எல்லாருக்குமே இப்ப கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல நினைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுருக்கமான செய்தி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்க இனிமே எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. இஸ்ரேல் ஸ்டன்னிங் இன்டெலிஜென்ஸ் சக்சஸ் இன் லெபனன் ஹைலைட்ஸ் இட்ஸ் க்ரூப் ஃபெயிலியர்ஸ் இன் காசா. உலகம் முழுவதுமாகவே கடந்த 2-3 வாரங்களாக இஸ்ரேலுடைய உளவு அமைப்பின் திட்டங்களும் சரி, அதற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றிகளும் சரி,
இது மாதிரி காசால செஞ்சிருந்தாங்கன்னா ஹமாஸ் வந்து போர் தொடங்கிய 2வது மாதங்கள்லயே காலியாகி மொத்தமாக அழிஞ்சிருந்திருப்பானுங்க. இப்ப கிடைக்கக்கூடிய வெற்றிகளை பார்த்தாதான் தெரியுது, இஸ்ரேல் வந்து ஹெசபல்லாவுக்கு எதிராக செய்யக்கூடிய திட்டங்களும் சரி, மிகப்பெரிய தாக்குதல்களும் சரி, இது மாதிரியான திட்டங்களையும் இது மாதிரியான தாக்குதல்களையும் இவ்வளவு வீரியமாக ஹமாஸுக்கு எதிராக செய்யல அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து இப்பதான் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. மை ஃப்ரெண்ட்ஸ், இது பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸோட அப்சர்வேஷன். இப்படி கொடூரமான தாக்குதல்களை அங்கு செஞ்சிருந்தாங்கன்னா ஹமாஸ் எப்பவோ அழிஞ்சிருப்பானுங்க அப்படிங்கிறது தான் இப்ப எல்லாருடைய அப்சர்வேஷன், எல்லாருடைய அசஸ்மெண்ட். இதுக்கிடையில அந்த பிரான்சிஸ் பிரசிடென்ட் மேக்ரான் ஏதோ குழப்பம் பண்றாரு, நாங்க லெபனன் கூட இருப்போம், லெபனன் கூட இருப்போம், லெபனனுக்கு ஆதரவாக இருப்போம், ஆனா தனியா ஹெசபல்லா ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிறத கால் அவுட் பண்ண மாட்டேங்கிறார். லெபனனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஆனா ஹெசபல்லாவுக்கு கிடையாது அப்படிங்கிறத கிளியரா கால் அவுட் பண்ண மாட்டேங்கிறார். தட் கை யூஸ்வலி இஸ் என்ன சொல்றது, இஸ் ஒரேஷன் இஸ் நாட், இஸ் கிளாரிட்டி ஆஃப் தாட் இஸ் நாட் தட் கிரேட், யூ நோ, இஸ் மேபி இஸ் பிகமிங் ஓல்ட். Pakistan asking IMF for $7 billion bailout package could have asked us. Rajnath Singh pinches Pakistan in Jammu and Kashmir. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு கேவலமான செய்தி. பாகிஸ்தானை இதை விட கேவலமா உலகத்துல யாராலுமே கலாய்க்க முடியாது. யாரு கலாய்ச்சாங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம நாட்டுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு மிக முக்கியமான கூட்டத்துல பேசினப்ப சொல்றாரு, கடந்த 2 வாரமாக இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அந்த IMF ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, பாகிஸ்தான் வந்து $7 billion திருப்பியும் கடன் கேட்டிருக்கு. இவர் போய் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பேசினவர் சொல்றாரு, பாகிஸ்தான் இப்படி தொடர்ந்து உலக வங்கியிடமிருந்தும் சரி, மற்ற ஃபினான்சியல் நிறுவனங்களிடமிருந்தும் சரி, தொடர்ந்து காசு கேட்டுக்கிட்டே இருக்கே, இந்தியா கிட்ட கேட்கலாமே, நாங்க கொடுப்போமே, தேவையில்லாம பிரச்சனைகள் பண்ணாம, தேவையில்லாம தீவிரவாதம் பண்ணாம, நல்ல மரியாதையா இருந்து எங்க கிட்ட எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு கேட்டா இந்தியாவே கொடுக்குமே, தொடர்ந்து எதுக்கு வேற வேற நாடுகளிடமும் வேற வேற வங்கிகளிடமும் 7 பில்லியன், 5 பில்லியன், 6 பில்லியன் இப்படி கடன் வாங்கிக்கிட்டே இருக்கணும், எங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு ராஜ்நாத் சிங் ஜம்மு காஷ்மீர்ல நின்றுகிட்டே பாகிஸ்தானுக்கு எதிராக, எதிராகன்னு சொல்ல முடியாது, பாகிஸ்தானுக்கு கேவலம் வரக்கூடிய அளவில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்குறார். இப்பெல்லாம் அந்த ஷரீஃப் வந்து செவரில் மண்டையை முட்டி முட்டி உயிரை விடுற நேரம், சரியா? இதை விட கேவலமாக பாகிஸ்தானை யாராலையுமே கலாய்க்க முடியாது, சரியா? அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த நஸ்ரல்லா இறப்பு பற்றி, நஸ்ரல்லா இறந்திருப்பாரோ அப்படின்னு வந்திருக்க செய்தி பற்றி நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. நஸ்ரல்லா டெட் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய செய்தி மிக முக்கியமான செய்தி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இது ஒரு ஸ்வீட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஏன்னா நஸ்ரல்லா மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா தொடர்ந்து தீவிரவாதம் வளருமே தவிர உலகத்தில் எந்த மூலையிலுமே அது குறையாது. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக நம்ம வீடியோ பதிவு பண்ணாததுக்கு ரொம்ப சாரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் இருக்கலை, இப்போ கூட இந்தியாவில் இல்லை, அதனால தான் வீடியோக்கள் பதிவு பண்ண முடியலை, ரொம்ப பிஸி ஆகிட்டேன். இன்னும் தொடர்ந்து வீடியோக்கள் பதிவு பண்ணுவோம். ஒவ்வொரு முறையும் பிரேக் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம பேசக்கூடிய டயலாக் இது. பட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா subscribe பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் இல்லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thank you.